ஓகே, இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஞ்சரான மேகர் கேட்ஃபிஷ்க்கு எப்படி ஃபீட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 70% ஆஃப் நேட்டிவ் ஸ்பீசஸை இந்த கேட்ஃபிஷ் டாட்லாம் அழிச்சிருச்சு. அதனால் இதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் இதோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எந்த சுச்சுவேஷனில் இது ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். அதனால் இந்த ஃபிஷ்ஷை இல்லீகலாக நிறைய ஃபார்ம்ஸில் வளர்க்குறாங்க. ஓகே, இந்த ஃபிஷ்ஷுக்காகவே ஸ்பெஷலாக தயாரித்த ராட்டன் மீட்டை மூட்டை முட்டையாக வாங்கிட்டு வரோம். பார்த்தீங்களா, ஃபுட்டு ட்ரையில் தட்டின உடனே எல்லாமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ராட்டன் மீட்டுங்கிறனால அது கூட வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ட்ரையை சும்மா அப்படியே டேங்கில் விட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, சில ஃபிஷ் எல்லாம் டைரக்டா ட்ரைக்குள்ள குதிச்சு ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுங்கெல்லாம் எவ்வளவு அக்ரஸிவா இருக்குன்னு பாருங்க. டேங்க் மேல இருந்து கீழே வர கொத்து கொத்தா மீன் இருக்கும். அதனால டேங்குக்குள்ள இறங்கி ஃபீட் பண்ணாதான் எல்லா மீனுக்கும் ஃபுட் கிடைக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா, இது எல்லாமே குட்டி குட்டி மான்ஸ்டர். கொஞ்சம் கூட ஹைபிரிட் ஆச்சுன்னா இந்த மீனுங்களா நம்மளையே சாப்பிட ஆரம்பிச்சிடும். உங்கள எத்தனை பேர் இந்த மீனை சாப்பிட்டுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.